Hello friends, welcome back to my YouTube channel. Learn with Ajmal. Ajmal pesara. Inna kinte video la na maina pakaporam abrina. Kin coin la vandu or update vandu pakaporam. Inna update abrin pathingna. Kin coin vandu migrate panni Solana wallet mulama eppadi vandu trust wallet la payment edukiradhu abrin solludha inda video la vandu nama pakaporam. So adukku munadi nama channel la neenga inno subscribe pannala abrina video kile irukkuri red button click panni subscribe pannikonga mattum kitta irukkuri bell button click panni all notification enable pannikonga appo dhaan nama vandu podakuri ella videosum unga mail ku vandu notification varum easy ah neenga vandu therinjikalam adhe mari nama telegram channel neenga innum join pannala abrina ஒவ்வொரு வீடியோ கீழே வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கின்காயின் பற்றி நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அதில் எப்படி வந்து கின்காயின் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கின்காயின் வந்து ஜாயின் பண்ணாதவங்க வந்து கின்காயினில் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ கலெக்ட் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஃபியூச்சர் காயின் ஓகேவா ஸோ இப்போ வந்து இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ கலெக்ட் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இதோட காயின் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா காயினோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த காயின் வந்து கின் காயின் வந்து நம்ம போட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பேமெண்ட் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ நம்ம நிறைய பேர் வந்து கலெக்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னா பேமெண்ட் வந்து கொடுக்காமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நம்ம விட்ரா பண்ணக்கூடியது எல்லாமே வந்து விட்ரா ட்ரான்சாக்ஷன் காமிக்குது பட் நமக்கு வந்து ட்ரஸ்ட் வாலெட் வந்து ரிசீவ் ஆகலை ஓகேவா ஸோ அதை எப்படி ரிசீவ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ கரண்ட்டாக வந்து பேமெண்ட்டும் கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து விட்ரா பண்ணது எல்லாமே வந்து நமக்கு வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும் ஓகேவா ஸோ அதை எப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 700+ காயின் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியும் ஒரு 10 மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-200 காயின் வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ண முடியும் 200 காயினுக்கு மேலே தான் கலெக்ட் பண்ண முடியும் ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ கலெக்ட் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டில் வந்து இது எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த பியர்பெட்டுன்னு சொல்லக்கூடிய ஆப் மூலமாக தான் நம்ம வந்து கின் காயினை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இதில் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நான் இப்போ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீர்பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த இடத்துல நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய காயின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல காமிக்கும் ஓகேவா ஸோ நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய காயின்ஸ் எல்லாமே வந்து மேலே இந்த இடத்துல காமிக்கும் ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த இடத்த நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 ஆப்ஷன் வரும் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மை வேலட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் கின் பேக்கப் ரீஸ்டோர் ஓகேவா ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன் கின் அப்படின்னு உள்ள ஆப்ஷனுக்குள்ளே போனோம் ஸோ ஏன் கின்னுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வாட்ச் வீடியோ அண்ட் ஏன் 25 கின் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு ஆட் மாதிரி ஒன்று வரும் ஸோ அந்த ஆட் நம்ம பார்க்கறதுனால நமக்கு வந்து 25 காயின் வந்து கிடைக்க கொடுப்பாங்க ஸோ ஆட் வந்து பார்த்திங்கன்னா 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் இருக்கும் ஸோ ஒரு ஆட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 25 காயின் கொடுக்குறாங்க ஸோ நம்ம வந்து ஒரு 8 ஆட் இல்லைன்னா ஒரு 10 ஆட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 200 காயின் வந்துடும் ஸோ 200 காயினை வந்து நம்ம வந்து விட்ரா பண்ணி நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு எடுத்துக்க முடியும் ஓகேவா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்த நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணும்போது ஒரு ஆட் வரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட் வந்து லோட் ஆகிட்டுருக்கு கீழே வந்து டைமர் ஓடிட்டுருக்கு ஸோ இந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆட் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ ஆட் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து உள்ளே போகணும் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ மேலே இருக்கக்கூடிய க்ளோஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேலே இந்த இடத்துல நம்ம பார்த்த ஆடோட அமௌண்ட் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ நான் பேக் போகிறேன் பேக் போயிட்டு திரும்ப வரேன் இப்போ 240 காயின் தான் இருக்குது ஸோ 25 காயின் வந்து நமக்கு வரணும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 240 காயின் இருந்தது இப்போ வந்து 25 காயின் ஆட் ஆகி 265 காயின் ஆகிடுச்சு ஸோ இப்போ இதை வந்து விட்ரா பண்ணலாம் ஸோ விட்ரா பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் தான் விட்ரா பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ட்ரஸ்ட் வாலெட்டை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கின் காயின் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எடுக்க முடியும் ஸோ மேலே வந்து இந்த இடத்துல கின் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா கின் காயின் வரும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கின் காயின் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த நம்ம டச் பண்ணி ஓப்பன் பண்ணணும் ஸோ நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன்
ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கின் காயின் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும், ஓகேவா? ஸோ நம்மளோட பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், சாரி. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட கின் காயின் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 23,940 கின் காயின் வந்து இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரிசீவ் ஆனது பார்த்திங்கன்னா டிசம்பர் 13 தான் லாஸ்ட்டாக ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளது ஒன்றும் ரிசீவ் ஆகலை, ஓகேவா? ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா 23,940 காயின் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய கிளைம் பண்ணேன், கிளைம் பண்ணது எதுவுமே வந்து எனக்கு வந்து ஆட் ஆகலை, ஓகேவா? ஸோ கீழே அதே மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அப்படி என்னென்னு பார்த்திங்கன்னா கின் காயின் இஸ் நவ் எஸ்பிஎல் டோக்கன் ஆன் சோலானா பிளாக் செயின், மைக்ரேட் யுவர் வேலட் நோ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட வேலெட்டை வந்து மைக்ரேட் பண்ணணும், சோலானா வேலெட்டு கூட மைக்ரேட் பண்ணணும். மைக்ரேட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ எப்படி வந்து மைக்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேக் போகிறேன். பேக் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு உள்ளதுக்கு உள்ளே போகிறேன். செட்டிங்ஸுக்குள்ளே போனதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய வேலெட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ வேலெட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு எத்தனை வேலெட் இருக்கோ எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ நான் வந்து மெயின் வேலெட்டில் தான் கின் காயினை வந்து வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ அதனால் மெயின் வேலெட்டில் இருக்கக்கூடிய இந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ மூணு டாட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட பேர் இந்த இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் ஷோ ரிக்கவரி ஃபேஸ்ன்னு இருக்கும், எக்ஸ்போர்ட் பப்ளிக் கீ அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ரிக்கவரி ஃபேஸ் அப்படின்னு உள்ள ஆப்ஷனை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பாஸ்வேர்ட் கேட்டு உள்ளே போகும். ஸோ அதுக்கப்புறம் நமக்குள்ள 12 வேர்ட்ஸ் இங்கே வந்து ஷோ ஆகும். இதை வந்து நம்ம காப்பி பண்ணணும். இந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் வரணும். ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் பேக் வாங்க. திரும்பவும் பேக் வந்ததுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து கிரியேட் நியூ வேலட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐ ஆல்ரெடி ஹாவ் என் வேலட். ஸோ இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். ஐ ஹாவ் ஆல்ரெடி என் வேலட் அப்படின்னு உள்ளதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ கின்ன கீழே போகும்போது நமக்கு வந்து கின் வேலட் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கின்னை வந்து செலக்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ கின்னை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபேஸ் வந்து கேட்கும். ஸோ அங்கே காப்பி பண்ண ஃபேஸை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி இம்போர்ட் கொடுக்கணும். ஸோ நான் வந்து இதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இம்போர்ட் கொடுக்க முன்னாடி இதுக்கு வந்து வேலட் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே வேலட் நேம் வந்து பார்த்திங்கன்னா கின் அப்படின்னே கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ கின் கொடுத்ததுக்கப்புறம் இம்போர்ட் கொடுக்கணும். ஸோ இம்போர்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த பேஸை வந்து நீங்கள் யாருக்குமே வந்து காமிக்கக்கூடாது. ஸோ காமிச்சிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இம்போர்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இம்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், நம்மளோட வேலெட் வந்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும், ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யுவர் வேலெட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ கீழே இருக்கக்கூடிய டன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட கின் காயினோட வேலெட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 23,940 காயின் வந்து நமக்கு வந்துடுச்சு. ஸோ நமக்கு வேலட்ஸ் எவ்வளோ வரணும், அதாவது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நான் நிறைய கிளைம் பண்ணியிருந்தேன், அது எதுவுமே எனக்கு வரல. ஸோ 23,940 காயின் வந்து டிசம்பர் வரைக்கும் உள்ளது தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கிளைம் பண்ணது எதுவுமே வரல, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரும்ப வந்து செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய வேலட் அப்படின்னு உள்ளது ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ வேலெட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கின் அப்படின்னு உள்ளதுக்குள்ளே மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கின்னில் இருக்கக்கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணும்போது நமக்கு மூணு ஆப்ஷன் வரும். ஸோ ரிக்கவரி ஃபேஸ், எக்ஸ்போர்ட் ப்ரைவேட் கீ, காப்பி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரைவேட் கீ அப்படின்னு உள்ள ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது நம்மளோட ப்ரைவேட் கீ வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த க்யூஆர் கோடு தான் ப்ரைவேட் கீ. ஸோ இதில் வந்து நம்ம டச் பண்ணாலே நம்மளோட அட்ரஸ் காமிக்கும். ஸோ இப்போ வந்து நான் டச் பண்ணிட்டேன். டச் பண்ணதுக்கப்புறம் என்னோடய அட்ரஸ் காமிக்குது. ஸோ இந்த இடத்த காப்பி பண்ணிக்கிறேன், ஓகேவா? கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ காப்பி ஆகிடுச்சு. இப்போ பேக் வரேன், திரும்பவும் பேக் வரேன். ஸோ திரும்ப வந்து மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் வேலட், ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் வேலட் அப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன வேலட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொலானா அப்படின்னு சொல்லக்கூடிய வேலட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே கீழே மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல சொலானா அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சொலானா வேலட்டை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே காப்பி பண்ணதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ இது ஃபேஸ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் கீ. ஸோ ப்ரைவேட் கீயை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரைவேட் கீயை வந்து நீங்கள் யாருக்கும் வந்து ஷோ பண்ண காமிக்காதீங்க, அப்படி காமிச்சாலும் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடும், ஓகேவா? ஸோ ப்ரைவேட் கீயை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேலட் நேம் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வேலட் நேம் வந்து பார்த்திங்கன்னா சொலானா அப்படின்னே கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ சொலானா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கீ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துட்டேன் சொல்லணும் அப்படின்னு. ஸோ இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த வேலெட் வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு மெசேஜ் வரும், இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ கீழே இருக்கக்கூடிய டன் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வேலெட், அதாவது சொலானா வேலெட்டும் வந்து வந்துடுச்சு, அதே மாதிரி அந்த வேலெட்டும் நமக்கு வந்து வந்துடுச்சு. ஓகேவா? கின் வேலெட்டும் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த டாட்டா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ மூணு டாட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கின் கொடுக்கும்போது நமக்கு கின் எஸ்பிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணணும். ஸோ நான் எனேபிள் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனேபிள் பண்ணிவிட்டேன். ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பேக் போகிறேன். ஸோ பேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலெட்டில் 55,748 கின் காயின் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் நான் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா 23,000 சம்திங் கின் காயின் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 55,748 கின் காயின் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பீர்பெட்டில் போய் நம்ம விட்ரா ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் இந்த அட்ரஸுக்கு நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எத்தனை தடவை நம்ம வந்து விட்ரா ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாலும் அந்த காயின் எல்லாமே சேர்ந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு அந்த மாதிரி பழைய காயின் நம்ம விட்ரா ரிக்வஸ்ட் கொடுத்து நமக்கு கிடைக்காத காயின் எல்லாமே இந்த வேலெட் மூலமாக நமக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வேலெட்டும் அந்த வேலெட்டும் வந்து ஒன்றான்னு கேட்டிங்கன்னா ஒன்று தான், பட் அங்கே வந்து அது பழைய ஆப்பு. ஸோ இது வந்து நம்ம மைக்ரேட் பண்ணியிருக்கோம், சொலானா கூட மைக்ரேட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து இந்த இடத்துல ரிசீவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய கின் காயினை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ரிசீவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ரிசீவ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து காப்பி அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பீர்பெட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ பீர்பெட்டுக்குள்ளே போயிட்டு மேலே இருக்கக்கூடிய 265 காயினை வந்து நான் விட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் ஒர்க்கோடாக செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் போகிறேன். பேக் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 55,748 காயின் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பீர்பெட்டுக்குள்ளே போகிறேன். பீர்பெட்டுக்குள்ளே போயிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ மேலே இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து மை வேலட் ஏன் கின் அப்படின்னு இருக்குது. ஸோ ஏன் கின்னில் தான் நம்ம போய் காயினை வந்து கலெக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மை வேலட் அப்படின்னு ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ மை வேலட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மகிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல காமிக்கும். அதை வந்து நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ சென்ட் கின் அப்படின்னு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் கின்னை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸ் கேட்கும். ஸோ இந்த இடத்துல அங்கே காப்பி பண்ண அட்ரஸை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து இங்கே டைப் பண்ணி சென்ட் கின் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே காப்பி பண்ண அட்ரஸை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஸோ இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே காப்பி பண்ண அட்ரஸை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 265 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். மேலே அவ்வளோதான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சென்ட் கின் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். சென்ட் கின் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ மெசேஜ் வரும், அதில் சென்ட் கிரேட் சென்டுன்னு சொல்லி மெசேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 265 காயினை வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து ஜீரோ காமிச்சிடுது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னோடய ட்ரஸ்ட் வேலெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ட்ரஸ்ட் வேலெட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட எவ்வளோ பேலன்ஸ் இருந்து அப்படின்னா 55,748 இருந்து இப்போ வந்து 56,013 காயின் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 265 காயின் வந்து இங்கே ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றது இங்கே நமக்கு வந்து பார்க்க முடியாது, பட் நமக்கு வந்து அங்கேருந்து சென்ட் பண்ணும்போது நம்ம அதை வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்கோம், இங்கே எவ்வளோ வந்து ரிசீவ் ஆயிருக்கு, இங்கே எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து சென்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே நமக்கு ரிசீவ் ஆகுது வந்து எவ்வளோ ரிசீவ் ஆகுது அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? பட் நம்ம அங்கேருந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ அமௌண்ட் இங்கே வந்து ரிசீவ் ஆகிடுது. ஸோ இப்போ எனக்கு பேலன்ஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம வந்து விட்ரா பண்ணி எடுக்க முடியும். ஸோ கின் காயின்லேருந்து கின் காயின் வந்து நம்ம பீர்பெட் வழியாக நம்ம வந்து கின் காயினை கலெக்ட் பண்ணி நம்மளோட ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி மணியை ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா
56,013 காயினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 494 ரூபா. ஓகேவா? ஸோ இந்த ரேட் வந்து எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் ஆகலாம். இது வந்து நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56,000 காயின் வந்து 298 ரூபா இருந்தது. இப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 72.28% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து போகலாம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ கலெக்ட் பண்ணி உங்கள் வேலெட்டில் வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து நல்ல ஒரு ஏர்னிங்கை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவிலையும் நம்ம வந்து பார்க்க வந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.